இன்றைய மன்னா யாத்ராகமம் 14-13. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். டுடேஸ் மன்னா, எக்ஸோடஸ் சாப்டர் 14:13. டு நாட் பி அஃப்ரைட், ஸ்டாண்ட் ஃபர்ம் அண்ட் யூ வில் சீ த டெலிவரன்ஸ் த லார்ட் வில் பிரிங் யூ டுடே. அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற விசேஷித்த வார்த்தை என்னவென்றால், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்ற வார்த்தையாகும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக எகிப்திலிருந்து கடந்து வந்து அவர்கள் கானானை நோக்கி அவர்கள் கடந்து செல்கிறதான வேளையிலே அவர்களுக்கு முன்பாக செங்கடல் ஒரு தடையாக நின்றது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செங்கடலை பார்த்தவுடன், தங்களுக்கு முன்பாக தடையாக நின்ற அந்த செங்கடலை பார்த்தவுடன் மிகவும் பயந்தார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். மேலும் அவர்கள், நாங்கள் இந்த வனாந்திரத்திலே மடிந்து போய் விடுவோம் என்று சொல்லி மிகவும் பயப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பின்பாக பார்வோன் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார். முன்னாலே பார்க்கும்போது செங்கடல், பின்னாலே பார்க்கும்போது பார்வோனுடைய சேனைகள் அவர்களுக்கு விரோதமாக நின்றது. இந்த சூழ்நிலைமையில்தான் அவர்கள் பயந்து போய் நின்ற சூழ்நிலைமையில்தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர்களை நோக்கி வந்த வார்த்தை என்னவென்றால், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்ற வார்த்தையாகும். கர்த்தர் அப்படியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூறின இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அவர்களுக்காக நின்று யுத்தம் செய்வதை அவர்கள் பார்த்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை இப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையிலிருந்து மீட்பதற்காக கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்து அதன் வழியாக ஒரு வழியை உண்டாக்கினார். செங்கடலின் நடுவாக இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சேனைகளும் கடந்து வருகிறது. பார்வோனுடைய சேனைகள் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து வருகிறதான வேளையிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யாத்ராகமம் 14-ஆம் அதிகாரத்திலே 24-25 வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே, அங்கு கிழக்கு வெளுத்து வருகிற ஜாமத்திலே கர்த்தர் அக்னியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். மேலும் பார்க்கும்போது அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் கர்த்தர் பண்ணினாராம். அப்பொழுது எகிப்தியர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாம் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று அவர்களுடைய சத்துருக்களின் வாயினாலே கர்த்தர் அன்று சொல்லும்படி பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நின்று கொண்டு யுத்தம் செய்வதை எகிப்து ஜனங்கள் கண்டார்கள், எகிப்தின் இராணுவ வீரர்கள் கண்டார்கள். கர்த்தர் அப்படியா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழும்பி நின்று யுத்தம் பண்ணினார். இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்விலே ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? எனக்காக யுத்தம் பண்ணுகிறதற்கு யார் இருக்கிறார்கள்? என்னுடைய காரியங்களுக்காக எனக்காக எழும்பி நிற்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று வேதனையின் பாதையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அம்பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் போது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் எழும்பி நின்று எகிப்தியருடைய ரதங்கள் கழலவும் இன்னும் எகிப்தியருடைய சேனைகள் அப்படியாய் கலங்கடிக்க பண்ணவும் பண்ணின கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவர் கலங்கடிக்க பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை சத்துருக்களின் கையிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுடைய வாயினாலே அவர்கள் கண்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களுக்காக துணை நின்று யுத்தம் செய்வார்.
அப்பொழுது அவர்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள், இவர்களை நாம் மேற்கொள்ள முடியாது, இவர்களை விட்டு ஓடி போவோம் என்றால் இவர்களுடைய கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லும்படியான போக்கை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆகவே இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே பெரிய அற்புதங்களை செய்வா. உங்களுக்கு விரோதமாக வருகிற போராட்டத்தை பார்த்து பயப்படாதேயுங்கள், முறுமுறுக்காதேயுங்கள். மாறாக கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து இந்த நாளை தொடருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.